இது நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் நான் எப்பவும் டிண்டர்லேயே தான் இருப்பேன். நான் போகிற இடத்த எல்லாம் டிண்டரில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்புறம் டிண்டரில் இருந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேன். அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதில் ஒரு பொண்ணோட ஐடி எனக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்தது. நானும் அவள் அக்கௌண்ட்குள்ளே போய் பார்த்தப்போ அவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நானும் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். அவள் ரிப்ளை பண்ண மாட்டான்னு நினச்சேன். ஆனால் 1 மணி நேரத்துலேயே லீசா கிட்ட இருந்து ரிப்ளை வந்தது. நாங்கள் 2-3 வாரம் விடாமல் பேசினோம். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளுக்கும் அப்படி தான். அவள் நல்லா அழகாக இருந்தா, நல்லா படித்து பெரிய வேலைக்கு போயிட்டு இருந்தா. எனக்கு அவள் கொஞ்சம் ஓவர்னு எனக்கே தோணுச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் அவளை பற்றி சொன்னேன். அவங்க எல்லோரும் என் மேலே ரொம்ப பொறாமப்பட்டாங்க, ரயானை தவிர. ரயான் என்கிட்ட நேர்லேயே பார்க்காம பேசுறது முட்டாள்தனம்னு சொன்னான். அப்புறம் ஒரு நாள் அவளே என்னை அவள் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டா. எல்லோரும் என்னை போக சொன்னாங்க, ஆனால் ரயான் மட்டும் வேணாம், தனியாக போகாதுன்னு சொன்னான். அப்போவே நான் அவன் பேச்சை கேட்டிருக்கணும். ஜிபிஎஸில் அவள் வீட்டுக்கு போக 1 மணி நேரம் ஆகும்னு காட்டுச்சு. அவள் வீடு இருக்க ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் நான் அங்கே போய் பார்த்தப்போ அங்கே என்னமோ சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் சிக்னலில் நின்னப்போ கூட அங்கே 2 பேர் வந்து உனக்கு என்ன வேணும்னு விசாரிச்சிட்டு இருந்தாங்க. நான் கிளம்பி அவள் வீட்டுக்கு போனப்போ அவள் என்னை மேலே வர சொல்லி சொன்னான். அப்போ நைட்டு 1:09 இருக்கும். நான் ரொம்ப ஆர்வத்தோடு அவளை பார்க்கணும்னு கதவை தட்டினேன். ஆனால் அங்கே இருந்தது ஒரு மொட்டை அடித்த ஆம்பளை, ரொம்ப பெருசாக உடம்பு முழுக்க டேட்டூஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப பயங்கரமாக இருந்தான். நான் அவங்கிட்ட லிசா எங்கன்னு கேட்டேன். அவனும் உள்ளே தான் இருக்கா, வாங்கன்னு சொன்னான். நான் உள்ளே போன உடனே எனக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் வந்தது. அவன் என்னை உட்கார சொல்லிட்டு அவனும் என் பக்கத்துலேயே உட்காந்தான். ஏதாச்சும் குடிக்க வேணுமான்னு அவன் கேட்டதுக்கு ஆமாம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அவன் உள்ளே போனதும் நான் லிசாவை வெளியே வர சொல்லி மெசேஜ் பண்ணேன். அவளும் வரேன்னு சொன்னான். அப்புறம் அந்த ஆள் 2 கிளாஸில் எங்கள் 2 பேருக்கும் ஜூஸ் கொண்டு வந்தான். அவன்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சு. நான் உடனே யோசனை பண்ணி ஈர்மல் வந்த மாதிரி நடித்தேன். அப்புறம் சிந்தின ஜூஸை துடைக்க டிஷ்யூ கேட்டேன். அவன் எடுக்க போன கேப்பில் நான் லிசாவுக்கு மெசேஜ் பண்ணேன். ஆனால் என்னோடய மெசேஜ் அவனோட ஃபோனுக்கு ரிசீவ் ஆச்சு. அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அவன் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கு வேறு மெசேஜ் வந்ததும் என்னோடய மெசேஜையும் சேர்த்து பாப்பாச்சு. அவனும் அதை எடுத்து பார்த்துட்டு நான் அனுப்பியிருக்கேன்னு தெரிஞ்சதும் ஓ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டுட்டு உடனே என்னை அடிக்க ஓடி வந்தான். நான் அவன் முகத்திலேயே பலமாக ஒரு குத்து விட்டேன். அப்புறம் திரும்பி கூட பார்க்காம வெளியே ஓடி போயிட்டேன். அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவங்களும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. அதிலிருந்து நான் ஆன்லைனில் பேசுகிற யார் கூடயும் டேட்டிங் போகிறதே இல்லை.